ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு கீ ரைஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். லன்ச்சு, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஒரு 10-15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கீ ரைஸ் செய்கிறதுக்கு இங்கே ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க, டெய்லி யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில். இதோட ஃப்ளேவருக்காக 1 பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு பட்டை இதை சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வறுத்து விட்டுறலாம். ஒரு 10 செகண்ட் வறுத்து விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வறுத்து விட்டாச்சு. இதோட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாய் அளவு சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு வெங்காயத்தை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்ல, ஒரு 0.5% அளவு குக் ஆனாலே போதும். 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கைப்பிடி அளவு கொத்தமல்லியை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த தழை எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வரணும். ஒரு 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டேங்க. எப்போவுமே நம்ம பிரியாணி, புலாவ் இல்லை இந்த மாதிரி கீரை செய்யும்போது அரிசி பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1/2 ஹவர் முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுடுங்க. இதை வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணுங்கிறதுலாம் இல்லை, நார்மல் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற அரிசியாக இருந்தால் 1:2, நீங்கள் எவ்வளோ தண்ணி வைப்பீங்களோ அந்தளவு சேர்த்துக்கோங்க. இதுவே பாஸ்மதி அரிசியாக இருந்தால் 1 கப்புக்கு 1/2 கப் அளவு தண்ணி சரியாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இப்போ இது தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும், அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே தண்ணி வந்து நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை மட்டும் சேர்த்துக்கலாம், தண்ணி எதுவும் இல்லாத. இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தண்ணி கொஞ்சம் சுண்டி அரிசி வந்து ஒரு 50% குக் ஆகி வரணும். அது வரையும் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இங்கே ஒரு 5 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. தண்ணி சுண்டி அரிசி எல்லாம் ஒரு 50% கிட்டே குக் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இன்றைக்கி தம் போட்டுடலாம். நான் இன்றைக்கி தம் போட்டு செய்ய போகிறேன். நீங்கள் இதை குக்கரில் கூட செஞ்சுக்கலாம். குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஸ்லோ ஃப்ளேமில் 1 விசில் விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தம் போட போகிறேன். அதுக்கு வந்து இங்கே ஒரு தோசை கல் வச்சுருக்கேன். கல் சூடானதும் இதுக்கு மேலே நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைங்க, ஒரு இடிக்கல் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா வெயிட் வச்சுருங்க. அப்போ நமக்கு வந்து நல்லா தம் குக் ஆகி வரும். இப்போ வந்து அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20-25 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இது நல்லா வெந்து வரணும். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுடுங்க. ஒரு 25 நிமிஷம் அப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்போ இங்கே 25 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி வந்து நல்லா வெந்திருக்கு. நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அரிசி வந்து வெந்திருக்கா இல்லையா அப்படின்னு. பார்த்தாலே தெரியும் அரிசி சூப்பராக வெந்துடுச்சு. இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கிண்டாதீங்க, நமக்கு அரிசி உடஞ்சிடும். அவ்வளோதான் நமக்கு சூப்பரான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து அப்படியே கூட சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா நட்ஸ் எல்லாம் வறுத்து போட்டு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி நட்ஸ் வறுத்து எடுக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதில் வந்து ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கீ ரைஸில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதோட நீங்கள் என்ன நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சிம்பிளான கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியாக புலாவை விட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். டக்குன்னு பேச்சுலர்ஸ் ரெசிபி மாதிரியும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.